ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர்கார் அகாடமி நான் உங்கள் பால பேசுகிறேன் எந்த வீடியோ போட்டாலும் அந்த வீடியோ கீழே வந்து இந்த கமெண்ட் வந்து ஒரு பத்து கமெண்ட்டாக வந்துடும் இதை மட்டும் படித்தால் வந்து போதுமா அப்படின்ட்டு ஒரு பத்து கமெண்ட் வந்துடும் இதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து இப்போ நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்ட்டு பார்க்கும்போது நாங்கள் வந்து நல்ல டி ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிட்டு அதில் உள்ள இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு தான் எடுத்து நடத்துவோம் இதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்ட்டு வந்து எடுத்து நடத்துவோம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் பாலிட்டி நடத்துறேன்னா பாலிட்டி உள்ள எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து எடுத்து ஒரு கோர்வையாக வந்து நடத்தி கொடுத்துருவேன் ஓகேவா நீங்கள் பாலிட்டியை வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பிக்கையை வரணும்னா நீங்கள் கண்டிப்பாக போய் புக்கை ரெஃபர் பண்ணி தான் ஆகணும் ஓகேவா நீங்கள் போய் புக்கை ரெஃபர் பண்ணதுக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஒரு டைம் அப்படியே பார்க்கும்போது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் போகுது அப்படி தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வீடியோ பார்த்துட்டு தேர்ட்டி மினிட்ஸ் பார்த்துட்டிங்க நீங்கள் ரெண்டு டைம் வந்து படித்த மாதிரி ஆயிரும் மேலும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்காது சரி கரெக்டாக சூப்பராக நடத்திருக்காங்கப்பா அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு க்ளியராக இருக்கும் இல்லைன்னு நினச்சிக்கோங்க இந்த சாரை எப்படி நம்பலாமா வேண்டாமா இவருக்கு கொடுக்குறதுல வந்து புக்கில் பாயிண்ட்ஸ் இல்லைன்னா என்ன செய்ய அப்படியே ஒரு தோணல் வந்து இருந்துக்கிட்டே வந்துருக்கும் அப்போது வீடியோ பார்த்துட்டு போய் புக்கை ஒரு ரெஃபர் பண்ணிங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் ரெஃபர் பண்ணிடலாம் தேர்ட்டி மினிட்ஸில் ரெஃபர் பண்ணிவிட்டு ஓகேப்பா அப்படின்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம் ஏதாவது ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகிருந்தால் கூட ஓகே இந்த பாயிண்ட்டை வந்து சார் சொல்லலை அப்படின்ட்டு அந்த பாயிண்ட்டை வந்து எழுதி வச்சுக்கலாம் ஓகேவா அதே மாதிரி இப்போ ஹிஸ்ட்ரியில் வந்து சார் வந்து கதை சொல்கிறாங்கன்னா அந்த கதையை மட்டும் கேட்டுகிட்டு போனாலும் பரீட்சையில் பாஸ் பண்ண முடியாது அதுக்கப்புறம் போய் புக்கை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா அதுமாதிரி சயின்ஸில் வந்து சார் வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு அந்த கான்செப்ட்டை சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சயின்ஸு கண்டிப்பாக டீப்பாக படிக்கணும்னா நீங்கள் போய் புக்கை ரீட் பண்ணணும் இல்லை சயின்ஸு டீப்பாலாம் படிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னா வந்து நீங்கள் அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு கான்செப்ட்டு டிடினோ கொஸ்டின்ஸ் மட்டுமே வந்து படிச்சுக்கிட்டால் வந்து போதுமானது ஓகேவா இந்த மாதிரி தான் அதனால் வந்து என்ன நான் வீடியோவை பார்த்துட்டு புக்கை ரெஃபர் பண்ணால் மட்டுந்தான் பாஸ் வந்து பண்ண முடியும் ஓகேவா அதே மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் ஒரு வருது என்கிட்ட புக்கே கிடையாது உங்கள் நோட்ஸை வச்சு தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க புக் இல்லாமல் நீங்கள் டீன் வாழ்க்கையில் பாஸே பண்ண முடியாது மட்டும் ஞாபகத்துக்கோங்க ஓகேவா என்ன நாங்கள் என்னென்ன நோட்ஸ் கொடுத்தாலுமே புக் அப்படிங்கிறது தான் வந்து மெயின் சோர்ஸ் அந்த புக்கில் இருந்து தான் நாங்கள் வந்து இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எடுத்து ஷார்ட் நோட்ஸாக வந்து உங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்கோம் ஓகேவா நீங்கள் அந்த புக்கே என்கிட்ட கிடையாது நான் புக்கை பார்க்கவே மாட்டேன் புக்கை படிக்கவே மாட்டேன்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸும் பண்ணதும் பண்ண முடியாது ஓகேவா அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக வந்து புக் வேணும் புக்கு இல்லை புக் இல்லைலாம் சொல்லாதீங்க நிறைய அகாடமிக்கு வந்து எ எஸ்சிஆர்டி புக்ஸ் வந்து போட்டிருக்காங்க எஸ்சிஆர்டி புக்ஸ் வந்து வாங்குங்க ஓகேவா அது உங்கள் விருப்பம் நாங்கள் யாரையும் வந்து ரெஃபர் பண்ணலை அது உங்கள் விருப்பம் ஏதாவது ஒரு அகாடமிக்கு எஸ்சிஆர்டி புக்ஸை வந்து வாங்கி வச்சுக்கோங்க அது ருப்பீஸ் வரும் ஓகேவா அது வாங்கி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் ரெஃபர் பண்ண ஈஸியாக இருக்கும் இல்லைனா இதை மட்டும் படித்தா போதுமா இதை மட்டும் படித்தா போதுமா இதை மட்டும் படித்தா போதுமான்ட்டு இந்த சந்தேகம் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அது மாதிரி யூனிட் ஒம்பதுலலாம் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது சதவீதம் கண்டென்ட் வந்து புக்கிலே வந்து கிடையாது அப்போ அதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யணும் நான் வந்து இப்போ யூனிட் நைனுக்கு நோட்ஸ் கொடுத்துருவேன் அதை மட்டும் படித்தா வந்து போதும் தான் ஆனால் கூடுதலுக்கான நாலேஜ் வந்து கிடைக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் எதாட்டும் ஒரு அகாடமிக்கு யூனிட் நைன் புக்கை வாங்கி ரெஃபர் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கூடுதலான நாலேஜ் கிடைக்கும் இப்போது நீங்கள் எங்கேனாலுமே அப்படி தான் இப்போ நான் கொடுக்குறது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே பண்ணுவேன் எனக்கு நிறைய நாலேஜ் வேணும் எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பட்சத்தில் நீங்கள் நிறைய படித்து தான் ஆகணும் நிறைய பேர் என்னன்னா நான் புக்கையும் படிக்க மாட்டேன் ஒன்றையும் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறதுலே ஒரு தோணலில் வந்து இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் வந்து இந்த கேள்வி வரும் இதை மட்டும் படித்தா போதுமா இதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்ட்டு டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக்கு ஃபுல்லாக படிச்சுட்டு போனால் கூட புக்கில் இருந்து வெளியே ஒரு இருபது கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஓகேவா ஸோ எக்ஸ்பீரியன்ஸில் தான் டிஎன்பிசி எக்ஸாமை பாஸ் பண்ண முடியுமே தவிர இதை மட்டும் படித்தா போதுமா அப்படிங்கிறதுலாம் கிடையாது நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுமே எல்லாத்தையும் படிச்சுட்டு போனால் கூட யூனிட் எட்டு யூனிட் ஒம்பது பாலிட்டி இந்த மாதிரி வெளியே இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஓகே அப்போ இருந்து கேட்கும்போது அந்த கேள்விக்கு நம்ம வந்து எங்கே படிச்சிருந்தாலும் அட்டனே வந்து பண்ண முடியாது அப்போ வெளியே இருந்து கேள்வி கேட்கும்போது அது வந்து நம்மளுடைய நாலேஜ் அண்டு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் அந்த கேள்விக்குலாம் வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியும் ஓகே இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கோங்க ரொம்ப சைல்டிஷாக எப்பவும் போல் இந்த இதை மட்டும் படித்தால் போதுமா அப்படின்ட்டு கேட்காதீங்க அது வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸராக போகிறீங்க எல்லாரும் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதனால் வந்து இதை மட்டும் படித்தால் போதுமான்ட்டு உங்கள் வட்டத்தை வந்து சுருக்கிக்கிட்டு இருக்காதிங்க நிறைய வந்து படிங்க தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் பை